தமிழக ஆளுநரை திரும்ப பெறணும்னு சொல்லி வலியுறுத்தி வள்ளுவர் கோட்டத்தில் நடத்திருக்க ஆர்ப்பாட்டம், அதோடய அவசியம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. இல்லை, இப்போ இதுவரையிலும் எத்தனையோ ஆளுநர்களை பார்த்த தமிழ்நாடு இது. இதில் என்ன ஒரு பெரிய செய்தினா, இவ்வளவு மோசமாக யாரும் நடந்து கொண்டது கிடையாது. மோசம் இருக்குது, ஆனால் மிக 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 மோசமாக நடந்து கொண்ட கவர்னர்கள் இதுவரைக்கும் யாருமே இல்லை. கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா பாஜக அரசு பாஜக அனுப்பியதாக எல்லாம் நினைப்பாங்க, ஆனால் பாஜகவுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை. முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுகிறதோ, அது என்ன செய்ய சொல்லுகிறதோ, என்ன பேச சொல்லுகிறதோ, அதை மட்டுமே பேசக்கூடியவராக இருக்கார். ஒன்று, அதாவது மக்களை புறக்கணிக்க, அதாவது பொதுமக்கள் சாதாரண மக்கள் எல்லோருமே புறக்கணிக்கக்கூடிய புறக்கணித்த ஒன்றை அந்த சனாதனத்தை தூக்கிக்கிட்டு, இந்த சனாதனத்தை பேசிக்கிட்டு, ஏன்னா இதுக்கு இது அவசியமே இல்லை, இது பெரியார் மண், இந்த பெரியார் மண்ணில் போயிட்டு மக்களுக்கு எதிராக, இந்த மண்ணுக்கு எதிராக, மொழிக்கு, இனத்துக்கு, கலாச்சாரத்துக்கு எதிராக பேசிக்கொண்டு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கான யார் செய்கிறதுன்னா அரசியல் கட்சி செயலை இங்கே தமிழக அரசுக்கு உறுதுணையாக இருக்க வந்த ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் எங்களுடைய கோபமும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான காரணமும். அதுதான் நாகாலாந்து மக்கள் விரட்டி அடித்த கதை மட்டும் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஆனால் அங்கே கூடுதலாக என்ன சொல்லப்படுதுன்னா, இவர் அங்கே ஃபோர்ஜரி முதல் கொண்டு செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு ஃபோர்ஜரி மனுஷனை கொண்டு நாங்கள் வச்சுக்கலாம், நாங்கள் வந்து கை கட்டில அவருக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இனி இவருக்கு மரியாதையுமே எங்களால் கொடுக்க இயலாது. ஏன்னா எங்களை மதிக்காத யாருக்கும் நாங்கள் மரியாதை கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஒரு இனம் தமிழினம் வந்து ஒரு போற்றி பாதுகாக்கப்பட்ட ஒரு பழம்பெரும் மொழி, பழம்பெரும் மக்களும் கூட. நாங்கள் வந்து வந்தாரே வாழ வைப்போம், ஆனால் எங்களை இங்கே வந்து நீ அதிகாரம் பண்ண நினச்ச அப்படின்னு சொன்னால் நாங்கள் துச்சமனை தூக்கி எறிவோம். இதுதான். ஆனால் இந்த நிலையில் ஒன்று அவர்கிட்ட சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம், போதும். ஏன்னா இதுவரையிலும் அவர்கள் பண்ணியது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்குள்ளே தான், அவர்களுக்குள்ளாவே பேசிக்கிறாங்க, அவர்களுக்குள்ளாவே எல்லாமே பண்ணிக்கிறாங்க. மக்களிடம் வந்து ஒரு வெறுப்புணர்வு மட்டும்தான் அவர் விதைச்சிட்டு போகிறார். இது வேண்டாம், இது நிறுத்திக்கணும்னு சொல்லி தான் எங்களோட ஆர்ப்பாட்டம். தொடர்ச்சியாக வந்து ஆளுநருக்கு எதிரான போராட்டங்கிறது, பாஜக எதிரான போராட்டம் அப்படிங்கிறது திமுக செய்யக்கூடிய ஒரு எதிர் அரசியல், அதுக்கு திமுக தோழமை கட்சிகளும் துணை போகுது அப்படிங்கிறது தான் பாஜக வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குது. இதுக்கு உங்களோட விளக்கணுங்க. இல்லை, பாஜகவுக்கு இதை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை. அது ஒரு அரசியல் கட்சியே அல்ல, அது கலவரம் மூட்டுவதற்காக துவக்கப்பட்ட கட்சி. அது அவர்கள் எங்காவது வந்து நேர்மையாக அரசியல் செய்தி நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா, நடந்திருக்கிறது உண்டா? எந்த எம்எல்ஏவே ஜெயிக்காத இடங்களில் போயிட்டு எம்எல்ஏவை விலக்கி வாங்கி கொண்டு அவன் வந்து அரசியல் செய்யும்போது அவனை எப்படி நாங்கள் அரசியல் கட்சியாக ஏற்றுக்கொள்வது? அது தவறு. ஏன்னா அது இது இது இதற்கான விடை சொல்லுவதை விட தவிர்த்து போவதுதான் நல்லது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியே கிடையாது, ஒரு கலவர பூமியாக உருவாக்கி அதில் அரசியல் சுகம் காண வந்திருக்கும் அவர்கள். இதெல்லாம் கூடுதலாக ஒன்றே ஒன்று சுருக்கமாக சொல்லப்போனால் ஒன்றே ஒன்று தான் தம்பி. இதனால் வரையில் ஒரு இனம், குறிப்பிட்ட ஒரு இனம் அனுபவித்து வந்த சுகபோகங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துவிடப் போகிறதே திராவிடத்தால் என்பதால் இவ்வளவு வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. முடிந்தவரையிலும் போராடுவது, எதிர்ப்பது, இல்லைன்னா அவங்களே தனிநாடு பார்ப்பனியத்துக்குள்ளே ஒரு தனிநாடு உருவாக்கிட்டு போவது. இதுதான், இது நீங்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக நீங்கள் சொல்லலாம். கூட்டி கழித்து பாருங்கள், கடைசியில் அதுதான் நிற்கப் போகிறது. ஏன்னா யாருக்கும் ஏற்றவர்கள் இல்லை, மக்களுக்காகனவரால் இவர் இல்லை, மக்களுக்கான அரசியல் கட்சியும் இது இல்லை. ஆக முடிந்தவரையிலும் பார்ப்பாங்க, இல்லைன்னா அவர்களுக்குள்ளேயே ஒரு பகுதியை எப்படி ஒரு இஸ்ரேல் உருவாச்சோ அந்த மாதிரி இவர்கள் உருவாக்குவதற்கான இதை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். பாஜக மக்களுக்கான கட்சி இல்லை அப்படிங்கிறீங்க. தொடர்ந்து இரண்டாவது முறையாக நாடாளுமன்ற நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் பதவி வந்து பாஜக வகிக்கக்கூடியதாக இருக்குது. பிறகு நாட்டில் தனிப்பெரும்பான்மையோட இதில் ஆட்சி செலுத்திட்டு இருக்காங்க. பல்வேறு மாநிலங்களில் தனி மெஜாரிட்டியோட ஆட்சி செஞ்சுருக்காங்க, மாநில அரசாங்கம் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து பாஜகவுக்கு வந்து மக்கள் ஆள தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இல்லை, அவருடைய நோக்கம் வந்து நீங்கள் மதத்தை, அதாவது முதலிலே என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை வந்து படிப்பறிவை கல்வியை கொடுக்காமலேயே பாதுகாப்பது. என்ன கல்வி கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அவன் உஷாராகிடுவான் இல்லையா, அவன் நல்லது கெட்டது புரிஞ்சுப்பான் இல்லையா. அப்படித்தான் வட மாநிலங்களில் முழுக்க முழுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கல்வியால் கல்வி அறிவு இல்லாத மக்களிடம் தான் இவங்களை அரசியலும் செல்லுபடி ஆகுது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, இரண்டு தடவை ஆட்சி முடி 2024 பார்ப்போம் என்ன ஆகுது என்பது 2024 பதில் சொல்லும். ஏன்னா தான் வரக்கூடாது என்பதற்காக என்னமோ அவங்க செய்கையெல்லாம் பேசுவதையும் செய்கைகளையும் பார்த்தா தான் வரக்கூடாது என்பதற்காக அவர்களே ஒரு சூனியம் வைத்துக் கொள்வதை தான் நான் உணர்கிறேன். 2024 பதில் சொல்லும். 2019 திமுக சேர்ந்த தோழமைப்புகளுக்கு இதான் சொன்னாங்க. கடந்த முறை வந்துட்டு 2014 வந்துட்டாங்க, 2019 வர முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போவும் வந்து திரும்ப அவங்க வந்துட்டாங்க, திரும்ப அதே கதையை தான் சொல்கிறீங்க. இது வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்து திரும்ப அவங்களோட ஆட்சி அமைக்கிறது தொடர்ச்சியாக தானே இருக்குது. இல்லை, நல்ல கேள்வி தான். எங்களுக்கு ஒரு பயமும் இருந்தது காங்கிரஸ் இப்படி கொஞ்சம் ஒரு எழுச்சி இல்லாமல் இருக்கிறது என்று. இப்பொழுது அதன் தலைவர் திரு ராகுல் அவருடைய பயணமும் மக்கள் கொடுக்குற ஆதரவும் அந்த எழுச்சியும் காங்கிரஸ் மீண்டும் எழுவதாக நான் உணர்கிறேன். ஒன்று, அவரிடம் இருந்த சப்போர்ட் பண்ண கட்சிகளிலும் அவர்கிட்ட இப்போ இல்லை, எல்லாமே இங்கே எதிர்கட்சிகள் நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க.
நீங்கள் இப்போ பீகார் எடுத்துக்கோங்க, இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு இனி பேர ஆபத்து. நீங்கள் ஆட்சியில் வந்து இல்லாமல் போவது என்பது வேறு, அவர்கள் செய்தவருக்கு இந்த வினைக்கு இந்த வினை விதைத்த விடை அறுப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வினையை அறுப்பதற்கு 2024க்கு அப்புறம் அவர்கள் அனுபவிப்பார்கள். திமுக உள்ளிட்ட இங்கே இருக்கக்கூடிய கூட்டணியை வந்து மதச்சார்பற்ற ஒரு முற்போக்கு கூட்டணி அப்படின்ற பேரில் வந்து நீங்கள் அழைக்கிறீங்க. ஆனால் இந்த கூட்டணி இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள், அது காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டர்களாக இருக்கட்டும், இடபிள்யூசி விஷயத்தில் வந்து எதிர்நிலைப்பாடு இருக்கிறாங்க. இந்த எதிர்நிலைப்பாடு ஒரே கூட்டணிக்குள்ளே கொள்கை ஒற்றுமைன்னு சொல்லி சொல்கிறீங்க, ஆனால் கொள்கை ஒற்றுமை இல்லாமல் மாறுபட்ட கொள்கைகள்லாம் இருக்குது, இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? இல்லை, நல்ல கேள்வி தான். இப்போ அது ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சிக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது. இப்போ எங்களுக்கான ஒரு மாற்றிக்கணும் அவசியம் இல்லை, அவங்க நிலைப்பாடு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது தேர்தலில் எங்களுடைய தேர்தலிலும் கூட்டணியும் பாதிக்காது, இதுதான் உண்மை. தேர்தலை பாதிக்காது, தேர்தல் கூட்டணினா நாங்கள் இந்த கேள்வி கேட்க மாட்டோம். கொள்கை கூட்டணி அப்படிங்கிறதுனால அந்த கேள்வி ரொம்ப விரிவாக கேட்குறோம். இடபிள்யூசி விஷயத்தில் இல்லை, இதில் புரிதல் இல்லாமல் இருப்பதும் கொஞ்சம் வந்து, இப்போ காங்கிரஸ் கூட இப்போ இங்கே காங்கிரஸ் தலைவர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே புரிதல் இல்லாமல் அவர் பேசிக்கொண்டிருப்பதை நான் பார்க்குறேன். அவர்கள் கூடுதலாக என்னன்னு சொன்னால் இனிமேல் நடக்கிற ஆர்ப்பாட்டங்களும் அந்த போராட்டங்களும் அது அவர்களுக்கு புரிய வைக்கும், அதானே? சில ஆர்ப்பாட்டங்களும் சில பேச்சுக்களும் வந்து, ஏன்னா ஒரு மெஜாரிட்டியாக வந்து நாங்கள் வந்து கூட்டணியில் வந்து ஒரு கருத்தை சொல்லும்போது அவர்கள் மட்டும் தனியாக ஒன்று பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல, அது அவர்களுக்கு இந்த கூட்டணியை புரிய வைக்கும். அதாவது இடபிள்யூசி விஷயத்தில் பொருளாதார ரீதியாக வந்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏற்கனவே காங்கிரஸ் முன்னெடுத்தது, அதை பாஜக நிறைவேற்ற ரொம்ப தாமதமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புல வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து பாஜகவோட ரொம்ப முனைப்பு காட்டுது அந்த விஷயத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இல்லை, அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. எதுவுமே இப்போ நீங்கள் நீட் எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் இருக்கும்போது காங்கிரஸ் கொண்டு வந்தால் சொல்லுவீங்க, ஆனால் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டதா என்ன? கூட இரண்டு அடிமைகள் இங்கே வந்து வாச்சாங்க, அதனால் வந்து இங்கே கொண்டு வரப்பட்டது, அதிமுக அடிமைகளால் கொண்டு வரப்பட்டது தான். அதுபோல் எது தேவை எது தேவையில் என்பதே இங்கே உள்ள தமிழக வந்து சட்டமன்றம் தான் நீங்கள் வந்து முடிவு செய்யும், மக்கள் முடிவு செய்வார்கள் எதையுமே. நீங்கள் அது பற்றிலாம் பயப்பட தேவை கிடையாது. நீங்கள் அப்படி ரொம்ப தூரம்லாம் நீங்கள் போயிட வேண்டாம். உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்க அந்த 5 பேர் அமர்ந்து கொண்ட அந்த அரசியல் சாசன அமர்வு 10% இடஒதுக்கீடு விஷயத்தில் எல்லாருமே வந்து நீதிமன்றத்தை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீதிமன்றம் வந்து பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக செயல்படுது, பார்ப்பனர்களுக்கான நலனுக்காக செயல்படும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அந்த விஷயத்தை பார்த்தா அது நிறைவேறினது வந்து நாடாளுமன்றத்தில், மக்கள் பிரதிநிதிகளாக உருவாக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் அது நிறைவேறுக்கு. அந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்கப்பட்ட அந்த தீர்மானம் தான் வந்து நீதிமன்றத்தில் வழக்காக தொடர்க்கப்பட்டதை தவிர, நீதிபதிகள் மீது இருக்கிற கோபங்கிறது உண்மையிலே அது நியாயமன்ற கோபம், உண்மையிலே கோபம் வந்து மக்கள் பிரதிநிதிகள் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு கருத்து வைக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷயத்தில் ஓட்டு போட்ட அந்த விவகாரம் கொண்டு வரும்போது 10% இடஒதுக்கீடு கொண்டு வரும்போது அது ஓட்டு போட்ட மற்ற கூட்டணி கட்சிகள் பாஜகவை தான் பொதுவாக வந்து எல்லோரும் குற்றச்சாட்டு வைப்போம், அவங்க வந்து சனாதன கட்சியாக இருக்குது, பார்ப்பனருக்கு ஆதரவான கட்சிங்கிறது. ஆனால் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சிகள் போன்றவர்கள்லாம் வந்து ரொம்ப வேகமாகவே அதில் வந்து ஓட்டு செலுத்தினாங்க. சில பேர் வெளிநடப்பு செய்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. வெளிநடப்பு செஞ்சவங்க அப்படிங்கிறத கூட எதிர்க்காம வெளிநடப்பு செஞ்சாச்சும் வாய் வழியை சொல்லிட்டு போயிட்டாங்க, எதிர் ஓட்டு பதிவு பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விவாத பொருள் உண்டாக்குது. ஏன்னா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் தான் நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு முரணாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? இப்போ நீங்கள் கேட்டதிலே மிகப்பெரிய கேள்வி இது. இந்த கேள்விக்கு சுருக்கமாக கூட சொல்லிடலாம். இதற்கெல்லாம் பின்னாடி ஒன்றே ஒன்று தான் தம்பி இருக்கு, பார்ப்பனியம். எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க, தேசிய கட்சிகளில் எல்லா கட்சிகளிலும் இருக்கிறாங்க. நீங்கள் துவக்கத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருந்தாங்க, இப்போ ஆர்எஸ்எஸ்லாம் காங்கிரஸில் பரவி இருந்தது. இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தோன்னா ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் காங்கிரஸ் வந்து எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. இன்றைக்கி அது அந்த கூடாரம் தான் காலியாகிறது. இப்போ காங்கிரஸ்க்கு வந்து ஒரு நிம்மதி, ஏன்னா காங்கிரஸ் வந்து நான் ஒரே தான் புகழவும் இல்லை, அங்கே குறைகள் இருக்குன்னா கண்டிப்பாக குறைகள் இருக்குது. ஆனால் இந்த இப்போ உள்ள நிலைகளில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னது தான் திருப்பி சொல்கிறேன், பார்ப்பனர்கள் தங்களின் சுகபோகத்தை இதுவரைக்கும் அதான் அனுபவிச்சு வராங்க. ஏன்னா அவங்க உழைக்க மறுக்கும் கூட்டம் அது, உழைக்கல மாட்டாங்க, அடுத்தவன் உழைப்பை சுரண்டி வந்து சாப்பிட்றது அவங்களுடைய வேலையும் அது. இப்போ கூட பாருங்கள் பின்னாடி யார் இருக்கா, நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தா ஒரே விடை தான் வரும், ஒரே விடை தான் வரும், அந்த ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் பின்னாடி நின்று அவ்வளவும் இயக்குது, அவ்வளவும் இயக்குது எல்லா கட்சிகளிலுமே. நீங்கள் இப்போ காங்கிரஸில் ஆர்எஸ்எஸ்ல இருக்கான், அது மட்டும் இல்லை விலை பேசப்படுகிறது. இப்போ எப்படி இன்றைக்கி வந்து ஜம்மு காஷ்மீரில் ஒரு போற்றப்பட்ட ஒரு தலைவர் எப்படி ஒரு பிரிஞ்சு போனார், இங்கேருந்து எப்படி பிரித்து எடுத்தாங்க காங்கிரஸ். இன்னொன்று சொன்னீங்க, இப்போ இந்த 10% இடஒதுக்கீடு வந்து கொடுத்த நீதிபதிகள்லாம் யார் யார், 4 பேர் கொடுத்தாங்கல்ல, அந்த 4 பேர் யார் யார், எல்லா ஊற்றிலும் அவர்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒன்று குறிப்பிட்ட உதாரணத்தோடு சொல்லணும்னா, இந்த கவர்னருக்கு முன்னாடி வந்து கவர்னர் புரோஹித்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் மீது பல குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்தது, குறிப்பாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அந்த பெண்கள் விஷயத்தில். அவங்க பேர் நிர்மலா தேவி, பாவம், பேரை சொல்லக்கூடாது, இருந்தாலும் வேறு வழியில். ஆனால் குற்றச்சாட்டு வந்துருச்சு, வெளியில் வந்துருச்சு, சரி விசாரணை கமிஷன் வைக்கணும். யார் விசாரணை கமிஷன் அமைக்கிறது? யார் மேல் குற்றச்சாட்டு இருக்கிறதோ அவரே விசாரணை கமிஷன் அமைப்பாராம், விசாரணை செய்வாங்களாம். அந்த விசாரணை அறிக்கையை யார்கிட்ட கொடுப்பாங்கன்றீங்க, திருப்பி அவர்கிட்டே கொடுப்பாங்களாம். அவர் என்ன செய்வார், தூக்கி பரண் மேலே போட்டு போயிட்டார். இதுதான்
இதுதான் அவங்களுடைய இந்த பார்ப்பனியத்தின் எண்ணமும் செயலும் அதுதான். இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இந்த 10% இடஒதுக்கீட்டிலும் வந்து ஒரு மிகப்பெரிய துரோகம் மட்டுமில்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏங்க மாதம் 61,000 வாங்குற வந்து ஒருத்த ஏழைன்னு சொல்கிறியே, அப்போ எங்களை எவ்வளோ பைத்தியக்காரத்தனை, எங்களை எவ்வளோ பைத்தியக்காரன் சேர்ந்து அந்த வேலையை நீ செய்வேன். 800,000 வருஷத்து சம்பாதிக்கும் ஏழைன்னு சொல்கிறியே, உங்களெல்லாம் பார்த்து சிரிக்காதா? அசிங்கமாக அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? அவங்களுக்கு அசிங்கமும் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்படி ஆட்கள் தான் அவங்க. நன்றி. இப்போ ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கீங்க, ஆளுநர் திரும்ப போகிறோம் அப்படின்ட்டு. ஆளுநர் வந்து ஒன்றிய அரசு திரும்ப பெறாட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் என்ன எதை மேற்கொள்வீங்க? இல்லை, எப்போதுமே நாங்கள் போராடி போராடி தாங்க பெற்றிருக்கோம் எல்லாத்தையுமே. இன்னொன்று வந்து எங்களுடைய போராட்டம்லாம் முழுக்க 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 பெரும்பாலும் வந்து இந்த பார்ப்பனங்கள் எதிர்த்தாங்க. நிறைய எங்களுடைய விரயம்லாம் எங்களுடைய என்ன சொல்கிறது, பொருளாதாரம் முதற்கொண்டு நிறைய வீணானது இந்த பார்ப்பனங்கள் எதிர்த்து பண்ணது தான். அப்படி தான் இருந்தது, அவர்களுடைய செயல் அப்படி தான் இருந்தது. இப்போ மறுபடிக்கும் நாங்கள் அப்படி வந்து அப்படி தான் ஒன்று இந்த செயலுக்கு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் உண்டு. ஏன்னா திமுகவே இதை கையில் எடுத்துருக்குது, திமுகவின் கூட்டணி கட்சிகளுமே இதை கையில் எடுத்துருக்குது. இதை இப்போ எல்லாவற்றுக்கும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசும் இருக்குது, இந்த அரசுக்கு ஆதரவான இயக்கங்கள் கட்சிகள் எல்லாமே துணையாக இருக்குது. என்ன செஞ்சிட முடியும், பார்த்துடலாம்.